இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். எபிசோட் 7ல ஜெயில ஒருத்தவன் கேங் லீடர் மாதிரி இருப்பார்ல, அவரு இந்த குண்டனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. உன்னைய போட்டதுல சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீ உண்மையை சொல்லிடுவியா, நீ உண்மையை சொன்னா கொன்றுவேன்னு சொல்லிட்டு உன்னை மிரட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ உன்னை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த தாத்தா செம்மையா அந்த குண்டனை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட கேங் எல்லாம் கையில குச்சியை வச்சுட்டு இவனை கொலை பண்றதுக்காக வராங்க. இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். நிறுத்துங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்றான். உடனே இந்த தாத்தாவும் அதெல்லாம் விட முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இவங்க ரெண்டு டீம்குள்ளேயே செம்மையா சண்டை வந்துருது. இதை இந்த வார்டனோட அசிஸ்டன்ட் சிசிடிவி கேமரால பார்த்துட்டு வேகமா பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த குண்டனை காப்பாத்திடுறாங்க. சாரி, ஒரு சின்ன நோட். ஸோ நான் ஸ்டோரியில வந்து குண்டன், கருப்பு, சவப்பி இந்த மாதிரி பாடி ஷேமிங் வச்சு சொல்றதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ திரும்பி சொல்கிறேன், கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ட்ராமா பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க திரும்ப ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குண்டை ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னை நீ காப்பாற்றிட்ட, என் உயிரையும் நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, என்னை யார் இந்த பிரச்சனையிலக்குள்ளே மாட்டினா, நான் எப்படியாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆரம்பத்தில் அவன் இல்லைன்னு தான் சொல்கிறான், பட் பேச பேச நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த சீனில் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட டீமும் அந்த ஜெயிலோட லீடர் இருக்காங்களே, கேங் லீடர், கேங் லீடரோட டீமும் ஒன்றா உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா, போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்காக அந்த கேங் லீடர் கிட்ட ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பான்ல, ஸோ அதனால நம்ம ஹீரோக்காக இப்ப அந்த கேங் லீடர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இந்த ரெண்டு டீமும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னடா மச்சான், நீ நிஜமாலுமே அடிச்சுட்டு அப்படின்னு இங்க ஒருத்தர் சொல்றான். உடனே நம்ம தம்பி இருக்கான்ல, அவனும் இல்லடா நான் எதார்த்தமா தானே அடிச்சேன் அப்படிங்கிறான். ஸோ இவங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்துட்டு தாத்தா கவனிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவான பிக் மவுஸ், இப்போதைக்கு நம்ம ஹீரோ தான் பிக் மவுஸ், நமக்கே தெரியல நிஜமாலுமே நம்ம ஹீரோ தான் பிக் மவுஸா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. போக போக நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஹர்வா கேங் லீடர் கிட்ட பேசிட்டு இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு. உடனே நீ வாக்கு மாறிடக்கூடாது, என்கிட்ட என்ன சொன்ன அதை எனக்கு பண்ணி காட்டணும், நான் வெளியில போனக்கு அப்புறமும் நீ எனக்கு அதை பண்ணி காட்டணும், வாக்குறுதியா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் வார்த்தை தவறைய மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நானும் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து நம்ம தாத்தாவும் கவனிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவை அவனோட பையன் மாதிரி கவனிக்கிறாரு. அவ என்ன பண்றான், அவனோட மூமெண்ட் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க அடுத்த சீன்ல நம்ம ஹர்வா தனியா போய் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பண்றது, நமக்கு எல்லாம் எப்படியாவது வெளியில போனோம்னா பிக் மாஸ் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சீனியர் டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. அதனால அந்த ஃபியூனரல்ல கலந்துக்கிறதுக்காக போறா. அங்க போனா சுத்தி சுத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ப்ராப்ளம், போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. வைஃபும் ஆமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் இவளும் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கா. ஸோ இந்த விஷயத்த அப்படியே அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் நம்மளும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளட் டெஸ்ட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவா. இவங்க திரு திருன்னு சுத்திட்டு இருக்கிறத சிசிடிவி கேமரால பார்த்துட்டு மறுபடியும் டைரக்டர் கிட்ட, மற்ற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிடுறா. வேகமா அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த டைரக்டர் என்ன பண்றாங்க, உன் பேகை செக் பண்ணணும், பேகெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபுல்லா செக் பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்த அந்த பிளட் சாம்பிள் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. திக்கு திக்குன்னு மாட்டிப்பாளோ இல்லையோன்னு பயந்துட்டே இருக்கணும். அடுத்த சீன்ல எப்படியோ தப்பிச்சுட்டு வேகமா லிஃப்டுக்குள்ள ஏறுவா. இப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் அவளை கொலை பண்றதுக்காக வரான். ஹீரோயின் மல்லு கற்ற அவளால் முடியல. இந்த டைம் கரெக்டா கடவுள் மாதிரி நம்ம மேயர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை கொலை பண்ண போறதை பார்த்துட்டு எப்படியோ அவளை காப்பாத்த போறாரு. நம்ம ஹீரோயின் செம்மையா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்புறம் நம்ம மேயர் தான் அவளை காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா வெளியில வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அழுதுட்டே சொல்றா. நம்ம மேயரும் அவளை அப்படியே பாவம் போல பாத்துட்டு இருக்கான். தன்னோட ஹஸ்பண்ட்காக இவ இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு அவனும் கண்ணீரோட பார்த்து. அடுத்த சீன்ல நம்ம ஹர்வா உன்னை பார்க்கணும், நீ யாரு, நீ பிக் மவுஸ் தானா, உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி அமைச்சிருப்பான். அதை பார்த்துட்டு இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு பிக் மவுஸ் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. வழக்கம் போல அந்த பைபிள்ல வச்சு பேப்பர் வச்சு தானே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கார்டில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு காட்டல, பட் ஆனா ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. உடனே வேகமா அவங்க வழக்கமே மீட் பண்ற
சொல்றேன். அந்த சர்ச் ஒன்னு ஜெயிலுக்குள்ளே ஒரு சர்ச் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த சர்ச் கிட்ட வந்து உட்காடுறான். இப்போ அந்த இடத்துல ஒரு நிழல் மாதிரி தெரியுது. பிக் மவுஸ் வந்துட்டான்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கைகாலாம் நடுங்குது. ஆனா யாரு நம்மளை இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டது யாருன்னு சரியான கோபத்துல அந்த பாவமணி இப்ப கேட்பாங்க தெரியுமா, ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல வந்து உட்காடுறான். அப்படியே யாரா இருக்கும் பிக் மவுஸ் சொல்லிட்டு பார்த்தா தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தா தான் பிக் மவுஸா அப்படின்னு செம்ம ஷாக்கா இருக்கும். கடைசியில தாத்தா ஈ அப்படின்னு சிரிச்சுட்டு, நீ அடிக்கடி இங்க வந்து பாக்குற, அதனாலதான் என்னன்னு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம சிரிப்பாகும். ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ஒரு சிசிடிவி கேமரா வேணும், இந்த பிக் மவுஸ் யாரு நான் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்றான். சோ இவன் கிட்ட இருந்து சிசிடிவி கேமரா வாங்கி அந்த சர்ச் இருக்குல்ல அதுல மாதாவோட சிலை இருக்கும், அந்த சிலையில ஒரு சின்ன சிசிடிவி கேமராவை செட் பண்றான். அது அப்படியே இவன் கையில இருக்க மொபைல்ல வச்சு செக் பண்ணிட்டே இருக்கான். யார் வரா யார் வரான்னு ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கான். இந்த சீன் விறுவிறுப்பா இருக்கும். இப்ப கரெக்டா ஒரு ஃபுட் பிரிண்ட் வருது. யாரும் உள்ளக்க வராங்க. உள்ள வந்து சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதா சிலையும் பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம தம்பி. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவன் எதுக்கு உள்ள வந்துட்டு இருக்கான்? இவனை நம்மள செக் பண்றானோ, நோட்டமிடுறானோ, ஒருவேளை இவன் பிக் மாஸோட அசிஸ்டண்டா இருப்பானோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி நம்ம ஹீரோக்குள்ளயும் தோணுது. நம்ம ஹீரோ கூட இவன் சுத்திட்டு இருந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. நமக்கு இவன் துரோகம் பண்றான், நம்மளதான் இவனை மாட்டி விட பாக்குறான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டானா இல்ல நிஜமாலுமே இவன் தானானு புரியாம அவனை தனியா மீட் பண்ணி பேசுறான். இவன் எப்பவே நம்ம பிக் மாஸ தலைவா தலைவன் தான் கூப்பிடுவோம், என்ன தலைவா என்ன கோமா இருக்கீங்களா அப்படின்னு இவன் யதார்த்தமா பேசுற மாதிரி பேசுறான். நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எதுக்கு நீ சர்ச்சுக்குள்ள போன அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் தான், இல்ல நீங்க அடிக்கடி போறீங்க, ஒரு கியூரியாசிட்டியா இருந்துச்சு அப்படின்னு அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நானே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன்னு நம்ம ஹீரோ செம்மையா கோபப்பட்டு இருக்கான். அந்த கோபத்துல நானே பிக் மாஸ் இல்ல, என்ன ஏன் அப்படி பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இப்பதான் தம்பிக்கே புரியுது இவன் பிக் மாஸ் இல்லன்ட்டு. சோ இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்க, நீ பிக் மாஸ் இல்லையா, உன்ன போய் தலைவான் கூப்பிட்டேன் பாருட்டு கோபப்பட்டுட்டு இவன்ட்டு பேசாம போயிடுறான். இங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒயிட் கலர் ஃபிளார் அமைச்சிருப்பாங்க. இந்த ஃபிளார் நமக்கு என்னன்னு தெரியல. அதாவது இறந்தவங்களுக்கு ஃபியூனரலுக்கு அனுப்ப வேண்டிய ஃபிளார் தான் ஒயிட் ஃபிளார். சோ அதை அனுப்பிச்சிருக்கவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கறா, என்னடா மாத்தி ஏதோ அனுப்பிட்டியா, ஒயிட் கலர் ஃபிளார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம பயம் வந்துருச்சு. எவனோ மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வைஃப் மிரட்டினாலே பிடிக்காதுல்ல, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு ரொம்பவே பயப்படுறான். அதுக்காக தான் இவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான், பிக் மாஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவளுக்கே யாரோ மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. கண்ணில் அப்படியே வெறுப்போட இருக்கா. இந்த நேரம் நம்ம தம்பி வந்து பேசுறான், நிஜமாலுமே நீ பிக் மாஸ் இல்லையா அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோவும் இல்ல அப்படின்னு தலையாட்டுறான். அதோட போனவன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவன் பேசுறதே இல்ல. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இவனுங்க தான், இந்த கொலகாரனுங்க தான் வெளியில வந்துட்டாங்களே, சோ அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இங்க ஒரு தலைவர், இவங்களுக்கு அந்த கெமிக்கல் ஃபேக்டரி தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியோட தலைவர் தான் இங்க இருக்க தாத்தா. அந்த தாத்தா அவரோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படமா போட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா அதுல ஒர்க் பண்ற ஒவ்வொரு பேருமே ஃபேமிலி மெம்பர்ஸா தான் எடுத்துப்பாங்க. சோ இங்க இருக்கவங்க எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க எல்லாமே ஒருத்தவங்க மேயரா இருப்பாங்க, ஒருத்தவங்க டைரக்டரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அசிஸ்டண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொசிஷன் எல்லாருமே இங்க உட்காந்துருப்பாங்க. சோ இந்த தலைவர், இதுதான் என்னோட ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இவரை காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். அவரோட நாட்டுக்காக ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு. இப்ப இருக்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரி கூட அவரோட நாட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மிலிட்டரி மேனா இருந்தப்போ ஒரு போர்ல அவர் இந்த மாதிரி நடக்க முடியாம ஆயிட்டாரு. சோ இது எல்லாத்தையுமே படத்தை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம மேயர் ஒரு ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு சோகமா இருக்காரு. இந்த குட்டி பையன் தான் மேயர் போல. அந்த போட்டோல இருக்க அந்த போட்டோ பக்கத்துல இருக்கவங்க அப்பா அம்மா, இந்த சைடு இருக்கவங்க தாத்தா. சோ இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மேயர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஜெயில தான் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி ரொம்ப சோகமா யார்ட்டையும் பேசாம சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்போ தாத்தா வந்து பேசுறாங்க, நீ ஏன் தலைவர் கிட்ட பேசுறது இல்ல, ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம தம்பி அப்படியே சோகமா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான்.
இருக்கான், நம்ம ஹீரோ எதார்த்தமா சாப்பிட்டு இருக்கான். இந்த நேரம் ஒரு போலீஸ் வந்து உன்னோட வைஃப் வந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம தம்பிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் திடீர்னு இதே இப்படியே காட்டிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வைஃபை கூட்டிட்டு வந்து இவனை யாரோ கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்காங்க. இது யாரு என்னன்னு ஒன்று புரியல. அடுத்தடுத்த சீன்ஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம தம்பி எனக்கு பெயில் கிடைச்சிருச்சு, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்டையும் ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறான், அவனை ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். இது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இப்போ ஜெயில விட்டுட்டு வெளியில வந்தோன்னா அவனுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏதோ ஒன்று நினைச்சு பார்க்கறான். ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பேப்பர்காரன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், இந்த ட்ரிங்க்ஸை மட்டும் நீ அவள்கிட்ட போய் கொடு, நான் உன்னை வெளியில எடுத்துட்டு போறேன், இந்த ஜெயில இருந்தே வெளியில எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இவன் கிட்ட டீல் பேசியிருப்பான். அதனால வெளியில போறதுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஜூஸ் ஒன்று கொடுத்துருவான். அதுல ஏதோ விஷம் கலந்துருப்பாங்க போல. நம்ம ஹீரோ வயிறு வழியால கத்துறான். உடனே அவன் அவசர அவசரமா ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறாங்க. இதை வெளியில இருக்க தம்பி பாக்குறான். இதே நேரம் கரெக்டா உடனே வேக வேகமா அவன் நம்ம ஹீரோயினை போய் பாக்குறான். உங்க ஹஸ்பண்டுக்கு ஆபத்து, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க, எனக்கு என்ன பயமா இருக்கு, சீக்கிரம் போய் காப்பாத்துக்க அப்படின்னு சொல்றான். உடனே வேகமா நம்ம ஹீரோயினும் அவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. ஹாஸ்பிட்டல் போகாங்களையும் அவனை எப்படி ஹாஸ்பிட்டல் போகாங்களையும் நம்ம ஹர்வாவை எப்படியாவது காப்பாத்தணும், அங்க போயிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில நிப்பாட்டி நானுமே நர்ஸ் தான் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஐடியா காமிச்சு நம்ம ஹீரோவை என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறா. அவளே அந்த ஆம்புலன்ஸ்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் போனதும் உங்களுக்கு என்னாச்சு, கடைசி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறா. இப்போ நம்ம தம்பி அந்த கொடுத்த ட்ரிங்க்ஸ் ஞாபகம் வருது, யோசிச்சு பாக்குறான், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டான். இவன் இப்படி அமைதியா இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகு வருது. அப்படியே அவன் மேல படுத்துட்டு எனக்கு உனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு தெரியும், உன்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம இப்படி சொன்னா அவனும் பயப்படுவானேன்ட்டு, நீ இதுக்கும் பயப்படாத, நான் ஃபீல் பண்ண மாட்டேன், உன்னை நான் காப்பாத்துறேன், சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பாசமா பேசுறா. அப்பவும் நம்ம ஹீரோ வாயவே திறக்க மாட்டான், சோகமா அவளையே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு சரியான அப்புறம் ஹக் பண்ணிட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற நேரத்துல நம்ம ஹீரோவை கொலை பண்ண வரானுங்க பக்கத்துல இருக்க ரெண்டு போலீஸ். என்ன நடக்குது இங்கன்னு பார்த்தா இவனை கொலை சொன்னதே அந்த பேப்பர்காரன் தான். அவன் நம்ம ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளுங்க, அவன் பிக் மவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்றதுக்காக பிளான் பண்றான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிதடி நடக்குது, வேற வழி இல்ல, அவனால என்ன பண்ண முடியும், சுத்தி வளைச்சு போட்டுறாங்க. டக்குன்னு அவனை கண்ட்ரோல் பண்ணி மயக்க ஊசி குத்தி இதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 7 முடியுது. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவன் தான் பிக் மவுஸ் தெரிஞ்சிச்சு, அப்புறம் இவனை கொலை பண்றதுக்கு என்ன காரணம், ஒண்ணுமே புரியல. நிறைய ட்விஸ்டா வச்சுட்டே இருக்காங்க. நம்ம சீக்கிரமா அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து இந்த பிக் மவுத முடிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.